ஏரோ இந்தியாவின் ஆத்மநிர்பார் வான் பாதுகாப்பு தொகுதிகள் புதிய எழுச்சி. S-400களின் கொள்வனவு குறித்து இந்தியா உறுதி. இந்திய கடற்படைக்கு கடற்படை பாதுகாப்பு தீர்வுகளை வழங்குவதற்கு ஆர்வமாக உள்ள ரோல்ஸ் ரோய்ஸ். இந்திய ராணுவ ஹெலிகாப்டர் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ராஜஸ்தானில் அவசரமாக தரையிறக்கம். ஆண்டுக்கு 2 தடவைகள் நடைபெறும் இந்திய பாதுகாப்பு அமைச்சின் வான்படை வழிகாட்டல்களான ஏரோ இந்தியாவின் 13வது பதிப்பு நிகழ்வுகள் எதிர்வரும் பிப்ரவரி 3 பெங்களூரில் ஆரம்பிக்கப்படவுள்ளது. இது 3 தொடர்ந்து நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வருடம் இந்நிகழ்வுகளில் இந்தியாவில் உள்நாட்டு போர் விமான வடிவமைப்புக்கான வழிகளை அரசாங்கம் எவ்வாறு உயர்த்தியுள்ளது என்பதை காணக்கூடியதாக இருக்கும். இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் இந்திய தொழிற்சாலை ஒன்றுக்கு வழங்கப்படும் அதிகூடிய பாதுகாப்பு உடன்படிக்கையான ₹48,000 crore பெறுமதியான 83 LCA தேஜாஸ் Mk1 விமானங்களுக்கான கொள்வனவு உடன்படிக்கையை உத்தியோகபூர்வமாக பிப்ரவரி 3 கைச்சாத்திட உள்ளார். Mk1A உள்ளமைவு கொண்ட போர் அதிவேக விமானங்கள் 73, Mk1 ட்ரெய்னர்ஸ் 10 என்பவற்றுக்கான உடன்படிக்கையும் நிகழ்வின் ஆரம்ப நாட்களில் கைச்சாத்திடப்பட உள்ளது. இதுவரையில் ஒரே அடியாக கைச்சாத்திடப்பட்ட உள்நாட்டு தயாரிப்புகளுக்கான கொள்வனவு ஒப்பந்தங்களில் 2வது அதிக பெறுமதி உடையனவாக இவை உள்ளதோடு இவற்றுக்கான ஒப்பந்த அனுமதி கடந்த ஜனவரி 13 பாதுகாப்பு அமைச்சரவை குழுவினால் வழங்கப்பட்டுள்ளது. 1வது அதிகளவு பெறுமதியான பாதுகாப்பு கொள்வனவு உடன்படிக்கையானது உள்நாட்டு அணுநீர்மூழ்கி திட்டத்திற்கானதாகும். மேலும் ஹிந்துஸ்தான் ஏரோநோட்டிக்ஸ் லிமிடெட் ₹3,000 crore பெறுமதியான 15 லைட் காம்பட் ஹெலிகாப்டர்களுக்கான ஒப்பந்தங்களை பெற்றுக்கொள்ள உள்ளது. இந்த LCAக்கள் 2024 பிப்ரவரி 1 முதல் கையளிக்கப்படும். HAL தயாரிப்பில் மொத்தமாக 83 அதிவேக விமானங்கள் 2028 தொடக்கம் 2029 காலப்பகுதியில் முழுவதுமாக கையளிக்கப்பட்டிருக்கும் என தெரிவிக்கப்படுகின்றது. இந்தியா அதன் பாதுகாப்பு நட்பு தேவைகளை சுயாதீனமாக முடிவெடுக்கும் எனவும் அந்த வகையில் சிறப்பாக உள்ள S-400 ஏவுகணை பாதுகாப்பு தொகுதியை மோடி அரசு கொள்வனவு செய்ய உள்ளது எனவும் மாஸ்கோவிற்கான இந்திய தூதுவர் பால வெங்கடேஷ் வர்மா கூறியுள்ளார். ரஷ்ய நிறுவனமான டாஸின் கேள்விகளுக்கு பதிலளித்திருந்த அவர், இந்தியாவிற்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான பாதுகாப்பு ரீதியான உறவு நிலை மிகவும் முக்கியமானது. அமெரிக்காவுடனும் இந்தியா உலகளாவிய மூலோபாய உறவு நிலையை பேணி வருகிறது. எவ்வாறாயினும் இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு மற்றும் ராணுவ நடவடிக்கைகள் குறித்து இந்தியா சுயாதீனமாகவே முடிவெடுக்கும். இந்தியாவை பொறுத்தவரையில் ஒவ்வொரு நாட்டுடனான உறவும் முக்கியமானது என தெரிவித்திருந்தார். நம்முடன் நட்பு நாடாக உள்ள அனைத்து நாடுகளும் இந்தியாவின் தேவைப்பாடுகள், இந்தியாவின் பாதுகாப்பு கொள்கைகள் குறித்து நன்றாகவே தெரிந்திருக்கின்றன. எனவே இந்தியா அதன் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு இவற்றில் சுயாதீனமாக முடிவெடுக்கும் என்பதில் அவர்களுக்கு எந்த ஆச்சரியமும் இருக்க தேவையில்லை எனவும் அவர் உறுதியாக கூறியுள்ளார். S-400 தொகுதிகளுக்கான பயிற்சிக்காக இந்திய ராணுவத்தில் ஒரு குழு தற்போது ரஷ்யா சென்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் பிப்ரவரி 3 முதல் 5 வரையில் பெங்களூரில் நடைபெற இருக்கும் ஏரோ இந்தியா 2021 ரோல்ஸ் ரோய்ஸ் நிறுவனத்தின் அதி மேம்பாலான தொழில்நுட்ப திறன்கள் வழிகாட்டப்படும் என அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதில் உலகளாவிய ரீதியில் மிகவும் சக்தி வாய்ந்த கடற்படை கப்பல்களுக்கான சக்தி அடர்த்தி கூடிய கடல் வாயு விசையாளி என கருதப்படும் MT-30 விசையாளி பிரதானமாக இருக்கும் என தெரிவிக்கப்படுகிறது. இது ஏரோ ட்ரெண்ட் என்ஜின் குடும்பத்தை சேர்ந்ததாக இருப்பதோடு 21வது நூற்றாண்டு போர் தொகுதிகளின் திறனை கொண்டிருக்கும். இவை ஆல்டர்னேட்டிவ் என்ஜின்களிலும் பார்க்க சிறிய அளவு இடத்திலேயே அதிக அளவு சக்தியை உருவாக்கக்கூடியவை. இந்தியா மற்றும் தெற்காசியாவிற்கான ரோல்ஸ் ரோய்ஸின் தலைவர் கிஷோர் ஜெயராமன் குறிப்பிடுகையில், ஏரோ இந்தியா ரோல்ஸ் ரோய்ஸின் வாய்ப்புகளை அதிகரிப்பதற்கான பிரதான தளமாக இருக்கும். இதன் மூலம் இந்தியாவுடன் ஒத்துழைப்பு, இணை உருவாக்கம், இணை உற்பத்தி செயல்முறைகள் போன்றவை ஆராயப்பட முடியும். எமது MT-30 என்ஜின்கள் மூலமாக ஒருங்கிணைக்கப்பட்ட சக்தி மற்றும் உந்து விசைக்கான தீர்வுகளை வழங்கக்கூடியதாக இருக்கும் என்பதோடு இந்தியாவின் கடற்படையை நவீனமயப்படுத்தல் திட்டத்திற்கு இது பெரிதும் பயனுள்ளதாக அமையும் எனவும் அவர் கூறியிருந்தார். ரோல்ஸ் ரோய்ஸ் கடந்த 60 காலமாக ஹிந்துஸ்தான் ஏரோநோட்டிக்ஸ் லிமிடெட்டுடன் இணைந்து இந்தியாவில் தயாரிப்புகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. ராஜஸ்தான் மாநிலம் கரௌலி நகரில் உள்ள கைலாதேவி என்ற இடத்தில் இந்திய ராணுவத்திற்கு சொந்தமான ஹெலிகாப்டர் பறந்து கொண்டிருந்தது. ராணுவத்தின் வழக்கமான ரோந்து நடவடிக்கையாக சென்று கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக ஹெலிகாப்டரில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டுள்ளது. இதனை அடுத்து சேதத்தை தவிர்க்கும் வகையில் முன்னெச்சரிக்கையாக ஹெலிகாப்டரில் இருந்த விமானிகள் அந்த பகுதியில் இருந்த காலியான நிலப்பகுதியில் ஹெலிகாப்டரை அவசரமாக தரையிறக்கினர். இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஹெலிகாப்டரில் இருந்த விமானிகள் பாதுகாப்பு நடைமுறைகளை உறுதிப்படுத்திய பின்னர் மீண்டும் ஹெலிகாப்டர்
ஹெலிகாப்டரை இயக்கி அந்த பகுதியில் இருந்து விரைந்தனர். இதனை அடுத்து திடீரென ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறுக்கான காரணம் குறித்து விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சமூகம் டிவி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானையும் தட்டி விட்டுருங்க. உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. செய்திகளை முந்திக்கொண்டு உடனுக்குடன் உண்மை தன்மையுடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்தும் சமூகம் டிவி நியூஸோடு இணைந்திருங்கள்.